வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டு ஈரலுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்டு இறைச்சியை விட ஆட்டு ஈரல் ஏராளமான சத்துக்களை வந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஆட்டு இறைச்சியும் எடுத்துக்கலாம், ஆட்டு ஈரலையும் எடுத்துக்கலாம். அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆட்டு ஈரலை கொண்டு கிரேவி, ஃப்ரை என பல்வேறு வடிவங்களில் நீங்கள் அதை சமைத்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ இந்த ஆட்டு ஈரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, காப்பர் சத்து, இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் போன்ற ஏராளமான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ இந்த சத்துக்கள் கிடைக்கிறதால உங்களுக்கு ஆட்டு ஈரல் சாப்பிடும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சோகை உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கு நீங்கள் ஆட்டு ஈரலை எடுத்துக்கலாம். ஆட்டு ஈரலில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. எனவே ஏற்கனவே வந்து அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டு ஈரலை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். வாரத்தில் ஒரு முறையாவது ஆட்டு ஈரலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்தம் நன்றாக ஊற ஆரம்பிக்கும். ரத்த சோகையில் இருக்கக்கூடிய அந்த அபாயம் உங்களுக்கு குறையும். ஆரோக்கியமான எலும்புகளை பெறுவதற்கு ஆட்டு ஈரலை எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டு ஈரலில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. இது எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் வலிமைக்கு மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா விட்டமின் கே தான் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவி புரியுது. எனவே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பினீங்க அப்படின்னா ஆட்டு ஈரலை வாரத்தில் ஒரு தடவையாக சாப்பிடுங்க. இதன் மூலமாக எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஆட்டு ஈரலில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் வைத்துக் கொள்வதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து. பல்வேறு சரும பராமரிப்பு பொருட்களிலுமே விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா அழகான சருமத்திற்கு இந்த சத்து இன்றியமையாததாக இருக்கிறதால தான் பல்வேறு அழகு சாதன பொருட்களையும் சரும பராமரிப்பு பொருட்களையும் இதை பயன்படுத்துறாங்க. எனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ நிறந்திருக்கக்கூடிய ஆட்டு ஈரலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுடைய முகம் வந்து காட்சியளிக்க ஆரம்பிக்கும். நினைவாற்றல் மேம்படுவதற்கு நீங்கள் ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆட்டு ஈரலில் விட்டமின் பி, இரும்பு சத்து மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால் போன்றவை எல்லாம் இருக்கு. இது அனைத்துமே உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு இன்றியமையாத சத்துக்கள். எனவே மூளை சிறப்பாக செயல்படவும் நினைவாற்றல் மேம்படுவதற்கும் ஆட்டு ஈரலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக எளிதுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. நினைவாற்றல் உங்களுக்கு மேம்படும். உங்களுடைய உடலினுடைய ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஆட்டு ஈரலை எடுத்துக்கலாம். நீங்கள் மிகுந்த சோர்வு மற்றும் உடல் பலவீனத்தை உணர்றீங்க, ரொம்பவே வீக்காக இருக்க மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, உடலுக்கு உடனடியாக வந்து எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டு ஈரலை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலில் வந்து எப்போதுமே வந்து ஆற்றல் நிறைந்திருக்கும் நீங்கள் ஆட்டு ஈரலை அடிக்கடி சாப்பிடும்போது. கண்களுக்கு மிகவும் நல்லது ஆட்டு ஈரல். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு விட்டமின் ஏ சத்து மிகவும் இன்றியமையாத சத்து. ஸோ இந்த விட்டமின் ஏ சத்து ஆட்டு ஈரலில் அதிகமாகவே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது மற்றும் கண் பார்வை இப்போவே கூர்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடிக்கடி ஆட்டு ஈரலை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு ஆட்டு ஈரல் மிகவும் நன்மை பயக்கும். ஸோ இது போல நீங்கள் நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டுப்போம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இன்னிலிருந்து நீங்கள் ஆட்டு ஈரலையும் சாப்பிட பழகிக்கோங்க. மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.